Hi friends, in this video, we hand embroidery. If you are subscribed to our subscribe to our channel. Our channel is useful. If you know hand embroidery, we will do embroidery classes on our channel. If you know embroidery, we will do different designs on our channel. We will do 50 stitches on our channel. வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போ ஹேண்ட் எம்ப்ராய்டரி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து உங்களுக்கு டிசைன் ஷீட் எடுத்துக்கோங்க பாப்ளின் கிளாத் நீங்க இந்த மாதிரி லைன் போட்டு வச்சுக்கோங்க 1 இன்ச் கேப்புக்கு லைன் போட்டு வச்சுக்கோங்க அப்புறம் இது வந்து எம்ப்ராய்டரி நூல் எம்ப்ராய்டரி நூல்ல நீங்க ஆங்கர் வாங்கிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு அந்த நூல் வந்து நல்ல ஷைனிங்கா இருக்கும் சாதா எம்ப்ராய்டரி நூல் இருக்கு அது அவ்வளவு நல்லா இருக்காது அதுக்கப்புறம் silk thread எடுத்துக்கோங்க. நம்ம டிசைன்லாம் வந்து இந்த silk threadல தான் போட போறோம். அப்புறம் embroidery frame. சின்ன இதுல இருந்து பெருசு வரைய இருக்கு உங்களுக்கு. பிளாஸ்டிக்லயும் வுட்லயே வரும். அப்புறம் scissor எடுத்துக்கோங்க. ஒரு pencil ஒன்னு வேணும். இப்போ வாங்க fabric cloth எடுத்துக்குவோம். அது embroidery frameல நம்ம மாட்டி விட்டுருவோம். இப்ப அடியில வந்து நம்ம அந்த ரவுண்ட் ஃப்ரேம வச்சுக்கணும் அதுக்கு மேல நம்ம அந்த ஸ்க்ரூ உள்ள டைப்ப வந்து வச்சுக்கோங்க ஸ்க்ரூ வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மென்ட் இங்க இருக்கு ஃப்ரேம் வந்து மேல இந்த மாதிரி ஸ்க்ரூ உள்ளத மேல வச்சுக்கோங்க நல்லா fix பண்ணிக்கோங்க fix பண்ணி விட்டுட்டு சுருக்கம் இல்லாம நாம எடுத்து விட்டுக்கணும் எடுத்துட்டு இங்க நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு ஸ்டிஃபா நிக்கும் நல்லா டைட் பண்ணி விட்டுக்கிட்டு இங்கேயும் நல்லா இழுத்து விட்டுக்கோங்க சுருக்க எதுவும் இருக்க கூடாது இப்ப ஃப்ரேம்ல மாட்டியாச்சு இப்ப ஊசி ஒன்னு எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து embroidery நூல் வந்து நீங்க embroidery நூல்ல இந்த ஒரு பக்கம் இந்த பிசிறு உள்ள பக்கத்துல இந்த இத எடுத்து விட்டுருங்க இந்த சைடு எடுக்கவேனா உங்களுக்கு இது லாக்காவே இருக்கட்டும் அப்பதான் embroidery நூல் சிக்க ஆகாம இருக்கும் இப்போ இந்த thread வந்து நீங்க இந்த இடத்துல இத பிடிச்சிட்டு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ இந்த அளவுக்கு லெந்த் வேணுமோ நீங்க இதை உருவிக்கலாம் அப்படியே நீங்க அப்புறம் இதையும் பிரிச்சிட்டீங்கனா நூல் வந்து சிக்காதாயிரும் உங்களுக்கு தேவைக்கு மட்டும் எவ்வளவு லெந்த் வேணுமோ எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த நூல்ல வந்து உங்களுக்கு 6 இலைகள் இருக்கும் அத நம்ம 3 3 ஆ நம்ம பிரிச்சுக்கணும் இந்த மாதிரி 3 3 ஆ பிரிச்சுக்கோங்க 3 3 ஆ பிரிச்சிட்டு நம்ம கோர்த்துக்குவோம் ஊசியில இப்ப இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க கோர்த்து நூல் வந்து இப்படி பாதியில விட்டறணும் லாஸ்ட்ல வந்து முடிச்சு போட்டுக்கோங்க இப்ப ஒரு இதில பாதியா தான் விட்டுக்கணும் இப்ப அடியில குத்தி மேலே எடுத்துக்கோங்க உங்களுக்கு இது வந்து ரன்னிங் ஸ்டிட்ச் போட போறோம் புதுசா பழகறவங்களுக்காக ஸ்டார்டிங்ல இருந்து ரன்னிங் ஸ்டிட்ச் நான் சொல்லி கொடுக்கிறேன் அடியில குத்திக்கோங்க திருப்பி நீங்க எந்த அளவுக்கு நீங்க விட்டீங்களோ அந்த அளவுக்கு நம்ம கேப் விடணும் கீழ அதே அளவுக்கு கேப் விட்டு மேல எடுத்துக்கோங்க ஊசிய திருப்பி அதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு அடியில விட்டுக்கோங்க உங்களுக்கு இதுதான் ரன்னிங் ஸ்டிட்ச் இப்படி நீங்க லைனா இந்த கோடு முடியற வரைய போட்டுட்டே வந்துருங்க இப்போ நான் சொல்லி கொடுக்கிற மெத்தட்ல போடிங்கனா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இதலயே இப்படி உள்ள அடியில குத்திக்கோங்க அந்த கேப் வழியா பக்கத்துல வெளிய எடுத்துருங்க
அடுத்து லாஸ்ட் கீழே அடியில் குத்திக்கோங்க. குத்திட்டு மேலே இழுத்துருங்க. இப்போ முடிச்சு போடுறது வந்து துணியில் முடிச்சு போடக்கூடாது, பக்கத்தில் இருக்க நூலுக்குள்ளார ஊசியை விட்டுட்டு ஒரு மூணு தடவை சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இப்படி மேலே இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டு நல்லா இங்கே டைட் போட்டு விட்டுக்கோங்க. பாருங்கள் ரன்னிங் ஸ்டிச்சு நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இங்கே வந்து நீங்கள் ரன்னிங் ஸ்டிச்சு எழுதிக்கோங்க. இந்த மாதிரி எழுதி வச்சுடுங்க. இப்போ இந்த ரன்னிங் ஸ்டிச்சை வந்து நம்ம டிசைன்லாம் எப்படி கொடுக்கறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து உங்களுக்கு பாப்ளின் கிளாத்து, டிசைன் சீட்டு, ஒரு எல்லோ கார்பன் எடுத்துக்கோங்க. அடியில் நோட்டு வச்சுக்கோங்க. மேலே துணி, அதுக்கு மேலே கார்பன் ஷீட்டு, அதுக்கு மேலே நம்ம டிசைனை வச்சு நம்ம ட்ரேஸ் எடுத்துக்கணும். இப்போ எல்லோ கார்பன் எதுக்குன்னா, ப்ளூ கார்பன் போட்டோம்னா நமக்கு ஒயிட் துணியில் வந்து ப்ளூ இங்காக ஆகிடும், எல்லோனா நமக்கு வந்து எதுவுமே அந்த இங்கு படியாது. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி டிசைன் எடுத்தாச்சு. இப்போ நான் எடுத்திருக்க டிசைன் வந்து சோட்டா பீமில் வர்ற ராஜு டிசைன் வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க, ஃபேஸ் கலரில் எடுத்துக்குவோம். இந்த மாதிரி சில்க் த்ரெட்டை ஊசியில் கோர்த்து வச்சாச்சு. இப்போ நம்ம அதே ரன்னிங் ஸ்டிச்சை இங்கே ஸ்டார்ட் பண்ணி தைக்க ஆரம்பிச்சுருவோம். இதில் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக நம்ம எடுத்துக்குவோம் ரன்னிங்கு. உங்களுக்கு இடையில நூல் சிக்காச்சுனாக்கா அது லைட்டாக இப்படி இது பண்ணிங்கனாலே போயிடும் உங்களுக்கு. ரொம்ப பொறுமையாக போட்டிங்கன்னா நல்லா அழகாக ஃபினிஷிங்கு உங்களுக்கு நல்லா அழகாக வந்துடும். நீங்கள் புதுசாக கற்றுக்கிறதுனால உங்களுக்கு இப்படி தனியாக எம்ப்ராய்டரி ஃப்ரேம் இல்லாமல் போட வராது. நீங்கள் வந்து ஒரு சின்ன ஃப்ரேம் வாங்கி வச்சுட்டு இந்த டிசைனை வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிச்சுக்கலாம். உங்களுக்கு எம்ப்ராய்டரி வந்து நல்லா போட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ பொறுமையாக போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா மனசும் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு இப்போ நூல் வந்து தீந்து போயிடுச்சுனாக்கா நாட்டு போடுறது வந்து உங்களுக்கு இந்த நூலில் தான் நாட்டு போடணும், துணியில் நாட்டு போடக்கூடாது. ரெண்டு தடவை சுற்றி நாட் போட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் ரன்னிங் ஸ்டிச்சு போட்டு முடிச்சிட்டோம். உங்களுக்கு துணி வந்து கிளாத்து சுருக்கமாக இருந்துச்சுனாக்க பின்பக்கம் வந்து நல்லா அயன் பண்ணிக்கோங்க, அயன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.